ஹலோ, பிஹைண்ட் வில்ஸ் .com. யஸ், நான் கிஷோர். ஹரிதாஸ் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நல்லா ஓடிட்டுருக்கு. தேங்க்ஸ் டு த ரெஸ்பான்ஸ். ஒரு நல்ல படம் வந்தப்போ எப்பவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போவும் சப்போர்ட் பண்ணிட்ருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் டு யூ ஆல். இந்த படம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எனக்கு ஆஃபர் வந்தது பெங்களூரில் இருந்த ஃபர்ஸ்ட் வனவித்தியம் ஷூட் பண்ணும்போது வேல் முருகன், இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், ஆக்சுவலி இஸ் அ ப்ரொஃபஸர் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட். டிஎஃப்டியில் கோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் ஆக்சுவலி வேறு எதுவும் படித்து வேறு ப்ரொஃபஸராக இருந்தவர் எல்லாத்தையும் விட்டு வேலையை விட்டு படம் பண்ணுறேன்னு சொல்லி வந்தீங்க. ஆக்சுவலாக அவருக்கு சப்போர்ட் கொடுத்தது வந்து டாக்டர் டாக்டர் ராம்தாஸ், இந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், நீ பண்ணணும், வந்து கதையை சொல்லணும்னு சொன்னாங்க. ஃபைன், பண்ணுவோன்னு சொல்லி குமார் வேல்முருகன் ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணாங்க பெங்களூரில். இந்த கதை சொன்னப்போ நான் சொன்னது ஒரே வார்த்தை, இதை விட நான் அதிகமாக எதையும் கேட்க முடியாது, நான் பண்ணுவேன்னு சொல்லி. நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்னு எல்லாம் சொன்னாங்க. என்ன டிசைட் பண்ணுறது, நீங்களே டிசைட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்னா பண்ணுமா இந்த படத்தில் வேணாமான்னு சொல்லி. இமிடியேட்டாக வி ஸ்போக் ஓவர் த ஃபோன் வித் டாக்டர் வி ராம்தாஸ் அவர் கூட பேசினோம். வெரி நைஸ் பர்சன், வெரி ஜெனியன். அட் த சேம் டைம் அதை சொல்லிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாருமே, ஹாஸ்பிட்டாலிட்டியை பார்க்கணும், அவங்க வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும் எவ்வளோ சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டு 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 டயர்டாகிடுவோம், அவ்வளோ அவ்வளோ ஹாஸ்பிட்டாலிட்டி. ஏன்னா வெரி ஜென்டில் ஜெனியன் பர்சன், எனக்கு பிடிச்சது அந்த ஜெனியன்னஸ் தான். அவங்க பசங்களை பார்த்தா தெரியும் எப்படி எவ்வளோ ஜெனியன்னா அவங்க வளர்த்துருக்காங்கிறது அவங்க பசங்களை பார்த்தா தெரியும். இட்ஸ் எ வெரி நைஸ் பர்சன் டு ஒர்க் வித், டு ஒர்க் ஃபார்ன்னு சொல்லலாம். அவருக்காக தான் வேலை செஞ்சுருக்கோம் இந்த படத்தில். அப்புறம் வந்து ஆக்சுவலாக எனக்கு கதை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டெஃபினெட்லி கதை ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வந்து அந்த டெக்னிக்கல் டீம் சொன்னார், ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் ரத்னவேலோட பேர். ஆக்சுவலாக ஹீஸ் நோன் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஃபார் ஹிஸ் ஒர்க், எல்லா இடத்துலையுமே தெரியும். ஆக்சுவலி ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் அவருக்கு யந்திரன் படத்துக்கு அவார்ட் கொடுத்து ஃபெசிலிட்டேட் பண்ணிருக்கு. ஸோ ஃபண்டாஸ்டிக் சினிமாட்டோகிராஃபர். எனக்கு இந்த படத்தில் அவரோட வேலையை ரொம்ப என்ன பிடிச்சதுன்னா ஃபண்டாஸ்டிக் லைட்டிங் சென்ஸ். நான் அவரை பற்றி பேசுகிறதுக்கே எனக்கு தகுதி கிடையாது, பட் ஸ்டில் எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் சொல்லணுன்னா அவரோட லைட்டிங், த வே ஹஸ் யூஸ்ட். ஒரு இடத்துல ஏதோ இன்டர்வியூவில் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்லிட்டுருந்தார் டிவைன் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்னேகா பேசுகிற இடத்துல. நான் அது வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் இங்கே ஒரு தேவதை மாதிரியே தெரிகிறாரு ஸ்னேகா எதுக்கு எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் சொன்னப்போ ஓ அவன் எப்படி ஆகாத, ஃபண்டாஸ்டிக் லைட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து எங்கேயும் ஓவர் ஷேடோ பண்ணாது, ஹீஸ் அ ஜீனியஸ். ஸோ அவரோட கிராஃப்டில் அவரோ அவ்வளோ ஹோல்டு இருக்கு, கிராஃப்ட் மேலே அவ்வளோ ஹோல்டு இருக்குது அவருக்கு. பட் அந்த ஹோல்டை வந்து எங்கேயும் ஓவராக பண்ணாமல், எங்கேயும் அந்த சீனோட மூட் ஓவர் ஷேடோ பண்ணாமல், எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் பண்ணி அழகாக இந்த படம் அவ்வளோ ஃபீல் பண்ண வைக்கிறதுனா, அவ்வளோ மூடுக்கு கொண்டு போகிறதுனா மெயின்லி ஹிஸ் ஒர்க். அண்ட் வித் ஹிம் வாஸ் ராஜா முகமது சார் எடிட்டிங்கில். நான் பண்ண தப்பெல்லாம் அப்படியே ஒன்றுமே தெரில இந்த படத்தில். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ டீசென்ட் கட்ஸ் அண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல், இதில் டப்பு டப்பு டப்புன்னு கட்டெல்லாம் பண்ணல, எங்கேயும் படம் ரொம்ப ஸ்மூத்தாக போகும், ஸ்மூத் ட்ரான்ஸிக்ஷன், ஸ்மூத் கட்ஸ், பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. கூட விஜய் ஆண்டனி மியூசிக்கில் நாங்கள் எமோஷனில் என்னெல்லாம் குறைச்சிருந்தோமோ அதெல்லாம் கரெக்டாக தூக்கி எங்கே இங்கே என்னென்ன வைக்கணுமோ அப்படி பியூட்டிஃபுல்லாக பண்ணி ஃபைனலி அவுட் புட் சேஸ் ஸ்பீக்ஸ் ஃபார் ஆல் தோஸ் கிரேட் டெக்னீஷியன்ஸ். அது இல்லாமல் இந்த படத்தில் ஸ்பெஷல் என்னது, எனக்கு என்னோட வேலைக்கே பெரிய கான்ட்ரிபியூஷன்னா ஸ்னேகா மேம். ஸ்னேகா மேமோட பேர் சொன்னாலே ஒரு மரியாதையோடு தான் பேசுவோம் நம்ம எல்லாருமே, அந்த அளவுக்கு அவரோட சாய்ஸ் இருந்திருக்கு இது வரைக்கும். அவங்க பண்ண படங்கள் அப்படி இருந்திருக்கு, அவங்க ரோல்ஸ் அப்படி இருந்திருக்கு. அண்டு அவங்க எந்த மாதிரி ஆர்டிஸ்ட்னு நான் சொல்கிறது தேவையில்லை, எல்லாருக்குமே எல்லாம் அவங்க பண்ண நிறைய ரோல்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது வெறும் அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க கூட ஆக்ட் பண்ணும்போதெல்லாம் நான் வெறும் ரியாக்ஷன் தான் பண்ணியிருக்கேன், தவிர நான் ஒன்றுமே பண்ணலை, அந்த பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி. ஸோ ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ், ஆக்சுவலாக ஒரு எனக்கு கிடச்ச ஒரு பெரிய மரியாதை இந்த படத்தில் அவர் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் சூரி
வெண்ணிலா கபடி குழுவில் இந்த கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட். நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வீட்டில் போய் சொன்னது, சூரியன் ஒரு பையன் இருக்காங்க, ரொம்ப இன்டென்ஸாக இருக்கான், ஆக்சுவலாக நானா பாட்டுக்கிற மாதிரி தெரியுதான். ஸோ அந்த மாதிரி வெரைட்டியான ரோல்ஸ் டெஃபினெட்லி பண்ணலாம். இப்போ காமெடி பண்ணிகிட்ருக்காரு, பட் ஹீ கேன் டூ எனி கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் வித் அ லாட் ஆஃப் கன்விக்ஷன். ரொம்ப ஜெனினாக இருக்கும் சூரி பண்ணுற காமெடி. ரொம்ப ஸ்லாப்ஸ்டிக்காக இல்லாமல், வெறும் காமெடி பண்ணும் சிரிக்க வைக்கணுங்கிறது இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கேரக்டரும் அப்படி தான் அமைஞ்சிருக்காருக்கு. அட் த சேம் டைம் எங்கேயும் காமெடியன்னா தெரிய மாட்டார். ஹீ இஸ் அ கேரக்டர் இந்த ஃபிலிம், அ வெரி நைஸ் கேரக்டர். இந்த மெயின் கேரக்டர்ஸ் கூட கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுற, இந்த மெயின் கேரக்டர்ஸ்க்கு ஒரு விட்னஸ் மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர், ஃபண்டாஸ்டிக் கேரக்டர். சிலதெல்லாம் நிறையால வைக்க முடியல, நம்ம லென்த் நிறைய ஷூட் பண்ணிட்டு சிலதெல்லாம் வைக்க முடியல. ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் சூரியோடது. அப்புறம் அந்த பையன், யூஸ்வலாக சின்ன பசங்க கூட நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா எனக்கு பர்சனலாக நான் வந்து யூஸ்வலாக எல்லா பசங்க கூட போய் ரொம்ப கொஞ்சிறதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு குழந்தை குழந்தை மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும், நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன், ரொம்ப ஓவராலாக ரியாக்ட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பையன் ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாக இருந்தா பிகினிங்கில். ஸோ நான் எப்படிப்பா இந்த பையன் கூட நடிக்க போகிறேன்னு பயமாக தான் இருந்தது. பட் ஹி வாஸ் வெரி ஸ்மார்ட். அதுக்குள்ளே என்னென்னா அவனுக்கு எங்கேயோ ஒரு ஜென்யூன்னஸ் கண்டிப்பாக இருந்தது. ஸோ சில இடத்துல அவன் பிஹேவ் பண்ணுறது டெஃபினெட்லி ஒரு குழந்தை மாதிரி தான் இருந்தது, அதனால் கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அண்ட் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் மிரட்டிட்டான் ஆக்சுவலாக. நான் ஓடி போய் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு மானிட்டரில் பார்க்கும்போதெல்லாம் அவனை தான் பார்த்துருக்கேன் நான், என்னை விட நான் இவ்வளோ அழகாக பண்ணிட்டானே. நாங்கள் வந்து யூஸ்வலாக கேமரா ரோல்னு சொல்லும்போதெல்லாம் நாங்கள் ஓ இந்த இங்கே போகிறோம், அங்கே நிற்கிறோம், அங்கே டைலாக் சொல்கிறோம், ஓகே இப்படி சொல்கிறோம், இந்த பக்கம் திரும்பி சொல்கிறோம், அதெல்லாம் யோசிச்சுட்ருப்போம். இங்கே இவன் வந்து பக்கத்தில் நின்று சும்மா ஆடிட்டே இருப்பான். நான் இவ்வளோ தடவை கத்தி நான் டிஸ்டர்பாக இருக்கேன், அங்கே ஆக்ஷன் சொன்னால் சார் ஒன் மார் சார் சாரின்னு சொல்லி, ஏன்னா இவன் சும்மா இருப்பான், ரெடி ஆகிருந்தா ரெடி ஆகிடான்னு சொல்லிட்டு இருந்தா, அங்கிள் இன்னும் ஆக்ஷன் சொல்ல இருங்க அங்கிள், ஆக்ஷன் சொன்னால் டப்புன்னு முடிக்கு வருவான். இந்த காலத்து குழந்தைங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்காங்க. அண்ட் ஹி வாஸ் லைக் தட். பட் அந்த ஜெனியன்னஸ் எனக்கு ரிலேட் பண்ணக்க முடிஞ்சது. அவன் நல்லா பண்ணியிருப்பான், நான் நல்லா பண்ணியிருக்க மாட்டேன். அவன் ஜெனினா இல்லைனா, அவன் ஜெனினா இருந்ததுனால எனக்கு ஹெல்ப் ஆச்சு. அவன் கூட நடிக்கிறதில், அவன் கூட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதில் அவனை பையனாக பார்க்க முடிஞ்சுது என்னால். ஸோ தேங்க்ஸ் டு பிருத்வி ஃபார் தேட். மற்றவங்க ஆக்சுவலி யுகி சேது நான் பேர் மாற்றி சொல்லிட்டேனா? ஆ இல்லை பையன் இல்லை, பையன் பிருத்வி, யூகி சேது தானே அவர். ஆ யூகி சேது இல்லை, பேசி பேசி இப்படிதான் ப்ராப்ளம் வச்சு. சரி, யூகி சேது சார் கேரக்டர் நீங்கள் பார்க்கணும், ஏன்னா இந்த படத்தில் ஆக்சுவலி ரொம்ப மோட்டிவேட்டிங்கான கேரக்டர். கிட்டத்தட்ட நான் வெண்ணிலா கபடி குழுவில் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். பட் இது ரொம்ப டச்சிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஒரு ஒரு அவரோட கான்ட்ரிபியூஷன் இதுக்கு என்னென்னா ஒரு இம்ப்ரோவைசேஷன், ஒரு காமிக்கல் டச்சும் இருக்கும். அண்ட் இதுக்கு அழகாக டைலாக்ஸ் எழுதி கொடுத்த ரைட்டர் ஏஆர் வெங்கடேசனுக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். அந்த இதெல்லாம் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் சிரிக்க வைக்கும், என்ஜாய் பண்ண வைக்கும், இன்வால்வ் பண்ணிக்கும், எல்லாமே பண்ணும். ஒரு ஒரு பெரிய காம்பினேஷன், அவ்வளோ எல்லாம் ஒரு ஒரு டைலாகில் எப்படி சேர்த்துக்க முடியுறதுன்னு தெரில. பட் வெங்கடேசன் அந்த வேலையை பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் என்னோடய பெர்ஃபார்மன்ஸுக்கு இந்த படத்தில் ரொம்ப புது புது எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நான் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இவங்க டைலாக் இல்லைன்னா. வெங்கடேஷ் எழுதியிருக்கிற டைலாக் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுனால அது சும்மா நின்று சொன்னாலே அந்த எமோஷன் க்ரியேட் ஆகிடுது, அந்த மாதிரி எழுதியிருந்தார். ஸோ ஒவ்வொரு லைனும் சொல்லலாம். போலீஸ் ஆஃபீஸர் பேசும்போது எப்படி இருக்கும் டைலாக், அப்பாவை பேசும்போது எப்படி இருக்கும். ஸோ எல்லாமே எழுதிருக்கிறதே அவ்வளோ எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்ததுன்னா நான் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, அப்படியே சும்மா நின்று பேசினா டைலாக் போதும், அந்த அளவுக்கு இருந்த டைலாக். பட் அது என்ன பண்ணிச்சுன்னா இட் மேட் மீ ஃபீல் ஆல் தோஸ் திங்ஸ், எல்லாமே ஃபீல் பண்ண வச்சுச்சு. ஸோ ஃபைனலி எல்லாருமே நிதீஷ் ஜான்சன் ஹாரிஸ் மௌலின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அழகாக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நின்று பண்ணிட்டுருந்தாரு, பட் ஸ்டில் அவ்வளோ கேஷுவலாக அவ்வளோ கம்ஃபர்டபுளாக. ஒரு ரியல் போலீஸ் தான், பட் ஆன்ஸ்க்ரீன் வரும்போது எல்லாமே மறந்துடும், பட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் எமோஷனல் சேஞ்ச் எல்லாம் கிளைமேக்ஸ்லாம் அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ எவ்ரிபடி கான்ட்ரிபியூட் டு த ஃபிலிம். ஒரு ஒரு டீம் எஃபர்ட், டெஃபினெட்லி அ டீம் எஃபர்ட். இவங்கெல்லாம் பேக் போன்ஸ்,
குமரவேலன் மெயின்லி இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி இந்த என்னோட ரோலுக்கு ஹெல்ப் ஆனது ஆனது என்னென்னா அந்த டைலாக்ஸ் ஆஃப்கோர்ஸ். அது இல்லாமல் அந்த ஃப்ளோ ஆஃப் த கேரக்டர், நான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த டஃப் ரோல் மாதிரியே பிகினிங்கில் இருக்கும், அந்த டஃப் ரோல்லேருந்து ஒரு ஃபாதருக்கான ட்ரான்சிஷன் வரும். ஸோ அது ஸ்லோவாக இருந்ததுன்னா நானும் அப்படி கேரக்டருக்குள்ளே ஸ்லோவாக ட்ரான்சிஷன் ஆகி போக முடிஞ்சுது. ஸோ தேங்க்ஸ் டு குமரவேலன். இந்த மாதிரி ஒரு குமரவேலுக்கு பெரிய நன்றி சொல்லணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து இந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு என்னை சேர்த்துக்கிட்டதுக்காக. ஸோ இட்ஸ் அ டீம் எஃபர்ட் விச் இஸ் பீன் அப்ரிஷியேட் பை எவ்ரிபடி. தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் ஆல்சோ, எல்லாருக்கும் ஒரு தேங்க் கிவிங் தான் ஆகிடும் நான் பேச ஆரம்பித்தேன். ஏன்னா ப்ரெஸ் ஹஸ் அ பிக் ரோல் இன் மேக்கிங் திஸ் ஃபில்ம் அ சக்ஸஸ். அவங்களோட ரிவ்யூ எல்லா இடத்துலையும் முன்னாடியே அவ்வளோ அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ், மஸ்ட் வாட்ச்னெல்லாம் எழுதுனாங்க, ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க ப்ரெஸ் ஷோவில். அதெல்லாம் நான் நினச்சியே பார்க்கல இப்போ. ஸோ அது ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்தது இந்த படத்துக்கு. எனக்கு உள்ளே வர்றதுக்கு ஒரு 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 இதை சுச்சுவேஷனை க்ரியேட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர், படம் பண்ணுறது வேறு, படத்தை கொண்டு போய் ஜனங்கக்கிட்ட மக்கள்கிட்ட சேர்க்குறது வேறு. ஸோ அந்த வேலையை ரொம்ப அழகாக பண்ணி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ப்ரெஸ் மீடியா அண்ட் த ப்ரொடியூசர் சேர்ந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஸோ டீம் எஃபர்ட், அ குட் எஃபர்ட், அ ஜென்யூன் ஹம்பிள் எஃபர்ட். அதை பார்த்து ரசித்து ஜனங்க இந்த அளவுக்கு வளர்த்துட்ருக்காங்க. இவ்வளோ நேரம் நான் பேசினதில் கேட்ட behindwoods.com viewers-க்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி.